முதலில் புதிய கட்சியாக இருந்த பாமக, 96 மதிமுக வரவும் அதனோட வாக்கு வங்கியை இழந்தது. இவர்கள் இரண்டு பேரும் களத்தில் வந்து திமுக அதிமுக என்று மாறி மாறி கூட்டணி வைத்ததன் விளைவாக 2006 வந்த தேமுதிக 8% வாக்குகளை பெற்று இவர்கள் வாக்குகளை சாப்பிட்டது. மீண்டும் தேமுதிகவாலும் தாக்குப்பிடிக்க முடியாமல் அந்த கட்சியானது அதிமுகவிடம் கூட்டணி சேர்ந்து இப்பொழுது மீண்டும் வெளியே வந்து தாங்கள் தரித்து என்பார்கள். இது எடுபடாது. அவங்க வந்து மாற்றுன்னு சொல்லி தாக்கு பிடிக்க முடியாம தோற்று போய் கூட்டணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மாற்றுன்னு என்று சொல்வது மக்களை ஏமாளிகளாக கருதி சொல்லலாம். இந்த மாதிரி வந்து கடராய ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டு அப்புறம் திரும்ப வெளியே வந்த மூப்பனார் செல்வா கலந்திருக்காரு, வைகோ செல்வா கலந்திருக்காரு, டாக்டர் ராம்தாஸ் செல்வா கலந்திருக்காரு. அதே நிலைமைதான் விஜயகாந்துக்கும் வரும். நீங்க வந்து மம்தா பானர்ஜி மாதிரி கம்யூனிஸ்டுக்கு எதிராட்டே அரசியல் பண்ணி போயிருப்பீங்கன்னா ஜெயித்திருப்பீங்க. நீங்க தான் உங்களால முடியாம ஜெயலலிதா வந்து சரண்டர் அடைஞ்சிட்டு அதுக்குள்ள திரும்ப வந்து சொல்லும் போது வந்து அது மக்கள் மத்தியில நிச்சயமா ஈடுபடாது. ஆக இன்றைய தினம் புத்தம் புதுதாக அக்மார்க் மாற்றாக வருவது நாம் தமிழர் கட்சி சீமான் தான். நாம் தமிழர் இயக்கம் 2016 புதிய கட்சியாக அரசியல் களத்தில் புகுந்துள்ளது. தமிழக மக்களை பொறுத்தவரையில் புதிய கட்சிகளை ஆதரித்து அரவணைப்பதில் அவர்களுக்கு நிகரானவர்கள் கிடையாது. புதிய கட்சிகள் வரும்போது கேணியும் கிட்டலும் ஆளாவார்கள். ஆனால் தேர்தல் முடிவை பார்க்கும்போது புதிய கட்சிக்கு மக்கள் ஆதரவு அளித்தது தெள்ள தெளிவாக தெரியும். சீமானை வந்து நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். சீமான் வந்து 2009 ஈழப்பிரச்சனை என்று வரும்போது ஒரு சக்தியாக வந்தார். அப்பொழுது வந்து கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களின் ஈர்ப்பை பெற்றார். 2009 ஈழப்பிரச்சனையை முன்னிறுத்த பிரச்சாரம் செய்தார். 11-14 பிரச்சாரம் செய்து 14 ஆண்டிலே நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்று அறிவித்து அதற்கான பணிகளை செய்தார். 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் போட்டியிருக்கிறார். வேட்பாளர் தேர்வில் அவர் மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறார். அதாவது வந்து நீங்க வந்து ரெண்டு விதமாக பண்ணியிருக்கிறார். தமிழக அரசியல் கட்சியில் நான் ஜாதியை சொல்லி ஓப்பனாகவே பேசுவதில் தயமில்லை, உண்மையை சொல்கிறேன். அரசியல் அதிகாரத்தை இழந்த முதலியார் பிள்ளைமார் போன்ற சமூகங்களுக்கு அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்த தமிழர்களுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார். அடுத்தபடியாக அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என நினைக்கும் பள்ளர், பறையர், மீனவர், தமிழ் முஸ்லீம் போன்ற கம்மாளர், கோனார் போன்ற சமூகங்களுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்து அவர் துணிச்சலுடன் அந்த வேட்பாளரை நியமித்துள்ளார். அவர்களை கேட்டேன், நான் தமிழர் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வேட்பாளரை நிறுத்தியுள்ளோம். எங்கள் கட்சியில் எல்லா ஜாதியினரும் இருக்கிறார்கள். நாங்கள் ஜாதி பார்க்கவில்லை. திமுக அதிமுகவை எந்த கட்சியில் ஜாதியினர் நடத்தினாரோ அதே ஜாதியினர் தான் எங்கள் கட்சியை நடத்துகிறார்கள். ஆனால் நாங்கள் தமிழர் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் வேட்பாளர் நிறுத்திருக்கோம் என்று சொன்னாலும் கூட பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை அவர் நிறுத்தியிருப்பது, அது பெரிய அளவில் நிறுத்தியிருப்பது வந்து தமிழக அரசியலில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாகத்தான் தெரிகிறது. அதாவது சமூக ரீதியான ஒரு முன்னெடுப்பும் அவர்களுடன் இருக்கிறது. அவர்கள் அதை முன்னிலைப்படுத்தவில்லை என்றாலும் கூட அந்த வேட்பாளர் பட்டியலை நான் வாங்கி விசாரித்து பார்க்கும்போது அதில் தெள்ள தெளிவாக தெரிகிறது. அடுத்தபடியாக நாம் அவர்களுடைய முன்னெடுப்பு என்று கூறினால் தமிழர்களின் சுயமரியாதை, தமிழர்கள் ஒரு சுயமரியாதையற்ற இனமாக தமிழர்கள் போய்விட்டார்கள். அந்த தமிழர்களின் சுயமரியாதையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அடுத்து அவர்கள் தமிழர்களின் மெய்யியல், தமிழர்களின் மெய்யியல் முருகனை மையமாகப்பட்டது, தைப்பூசத்திற்கு விடுமுறை விட வேண்டும், முருகனின் வழிபாட்டு முறைதான் தமிழர் வழிபாட்டு முறை என்று தமிழரின் வழிபாட்டு முறையை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வீரப்பனை ஒரு கொள்ளைக்காரன் கொலைகாரன் என்று சொன்னது கூட அதை பற்றி கூட வீரப்பனை பற்றி யார் என்ன சொல்வார் என்று கூட கவலைப்படாமல் வீரப்பன் இனத்தின் காவலன், மனக்காவலன், வீரப்பனால் தமிழிடம் பாதுகாக்கப்பட்டது, வீரப்பன் காலகட்டத்தில் கன்னடர்கள் தமிழரிடம் வாளாட்டவில்லை, வீரப்பனுக்கு ஒரு நினைவிடம் அமைக்கப்படும் என்ற அளவுக்கு வீரப்பனுக்கு ஆதரவாகவும் அவர்கள் தங்கள் முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள். அவர்களுடைய தேர்தல் அறிக்கை மிக சிறப்பாக தமிழ் மக்கள் தமிழகத்தை ஒரு புரட்டி போட வேண்டும், தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் மிக சிறப்பாக அவர்கள் தேர்தல் அறிக்கை உள்ளது. உலகளாவிய உள்ள தமிழர்கள் அவர்களுக்கு இது உதவி செய்துள்ளது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அந்த உதவியின் அடிப்படையில் உலகம் எப்படி மாறியுள்ளது, உலகில் உள்ள நாடுகள் எப்படி முன்னேறியுள்ளன, அதே போல் தமிழகத்தையும் எப்படி முன்னேற்றலாம் என்று இந்த மண்ணின் மீதும் இந்த மக்கள் மீதும் உண்மையான ஒரு பாசத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையாகத்தான், வரைவு திட்டமாகத்தான் அது தெரிகிறது. நாம் தமிழரை பொறுத்தளவில் என்னுடைய கணிப்பு வந்து அவர்கள் நிச்சயமாக மக்கள் ஆதரவை பெறுவார்கள் என்றால் புதிய கட்சிகளை ஆதரிக்கும் தமிழக மக்கள் தமிழருக்காகவும் தமிழ் என்ற உணர்வோடும் உணர்ச்சி புறமாகவும் அவர்களுக்கும் ஆதரவு கொடுப்பார்கள். அவர்கள் திரு சீமான் அவர்கள் தமிழர் என்ற பொது அடையாளத்தில் வருகிறார். மிகவும் துணிச்சலான ஒரு தலைவர், தமிழர்களுக்காக அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக அவர் வந்தவர் அல்ல, இயல்பாக வந்த ஒரு தலைவர் தான். அவரை பொறுத்தவரையில் நாம் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்துள்ள ஒரே எண்ணம் என்றால், ஒரே கருத்து என்னவென்றால், விஜயகாந்த் செய்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள், ராமதாஸ் செய்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள்,
நீங்கள் வந்து வைகோ செய்த தவறை செய்தார்கள், மக்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஆதரவு அளிப்பார்கள், அந்த ஆதரவை மையமாக வைத்து நீங்கள் மம்தா பானர்ஜி மாதிரி செயல்பட்டால் தமிழகத்தில் ஒரு நாள் உங்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த உரிமை, அந்த உறுதியும் நோக்கமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். மீண்டும் நீங்கள் ஒரு விஜயகாந்தாவும் வைகோவாகவும் மாறிவிட்டால் தமிழகத்தின் மக்கள் நம்பிக்கை பொய்த்து போய்விடும். நீங்கள் உறுதியாக எடுக்க வேண்டிய முடிவு என்றால் வெற்றியோ தோல்வியோ, டூ ஆர் டை, நாங்கள் வந்து மாற்றமாக வருவோம். இவர்கள் மாற்றமாக வந்துவிட்டு யாருக்கு மாற்றமாக வருவோம் என்று சொன்னமோ அவர்களிடம் குறைந்த சீட்டுக்கோ எதுக்கோ கூட்டணிக்கு போகவே மாட்டோம் என்ற உறுதியான நிலைப்பாடு எடுத்தால் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு நிச்சயமாக ஆதரவளிப்பார்கள். நாம் தமிழர் கட்சி மக்களால் இளைஞர்களால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருக்கும்.